பிக் பாஸ்ல சாட்டர்டே எபிசோட்ல நிக்சன் மற்றும் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கமல் சார் குறும்படம் ஒன்று போட்டு காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எதை பத்தி அப்படின்னா, விஷ்ணு போயிட்டு நிக்சனுக்கு அகைன்ஸ்டா ஒரு பெல் அடிச்சிருந்தாரு, அவர் போட்ல எழுதாங்குழியும் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஒரு ரூல் பிரேக்கா எனக்குப்படுது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்கு தான் கமல் சார் கிளாரிபிகேஷன் கொடுத்து குறும்படம் போட்டு காட்டியிருக்காரு. நிக்சன் வீட்டில் எல்லாத்துக்கும் சமைக்க நேரம் ஆகுது, அதனால கட்டிங் மட்டும் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி உள்ளார போயிட்டு கட்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா பூர்ணிமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் போர்டில் வந்து எழுதி மணி அடிக்கிறதுக்குள்ளாரே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை நிக்சன் பார்த்திருக்காரு, பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் போர்டில் எழுதியிருக்காரு. அது அப்படியே கடந்து போயிருக்கணும், ஆனால் அது ரூல் பிரேக் அப்படின்னு சொல்லி விஷ்ணு போய் போர்டில் எழுதிட்டாரு. அண்ட் அங்கே வந்து நிக்சன் கொடுக்குற விளக்கம் அப்போ பூர்ணிமா அவர் வந்து நான் சமைக்கிறத பார்த்தாரு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா அங்கனே நிக்சனுக்கு ஸ்ட்ரைக் விழுந்திருக்கும், ஆனால் அதை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஒரு விஷயத்த மாயா கிட்ட சொன்னாங்க, அவன் பார்த்தான் ஆனால் அப்படியே போயிட்டான், நானும் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை தான் கமல் சார் எடுத்து பேசுகிறாரு. எல்லாருமே ஒன்றா தானே பார்க்கணும், அப்போ நிக்சனை காப்பாற்ற நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணீங்களா அப்படின்னு. மேலும் இந்த ஒரு விஷயத்தை கமல் சார் வந்து நிக்சனை பார்த்தே கேட்டார், நிக்சன் நீங்கள் அவங்க அடுப்பை பற்ற வச்சதை பார்த்தீங்களா, பார்த்துட்டு தான் நீங்கள் போய் போர்டில் எழுதுனீங்களா, அப்போ அதை நீங்கள் வந்து கண்டிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நிக்சன் கமல் சார்கிட்ட சொல்லியிருந்தது இதுதான், நான் வந்து உண்மையாலுமே கவனிக்கலை சார், கவனிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டிருப்பேன், அவங்க என் பர்மிஷன் இல்லாமல் சமைச்சிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நான் போய் போர்டில் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் தான் அவங்க சமைச்சிருக்கணும், பட் அந்த ஒரு விஷயக்கும் நான் கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்புறம் பூர்ணிமாட்ட போய் கேட்டிருந்தாரு. பூர்ணிமா அவங்களோட பாயிண்ட் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, ஆனால் மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, உங்களுக்கு தெரியணும்னா இதோ குறும்படம் அப்படின்னு சொல்லி நிக்சன் மற்றும் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேத்துக்கு கமல் சார் ஒரு குறும்படம் போட்டு காட்டியிருக்காரு. அதில் பூர்ணிமா ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க, அவன் அடுப்பை பற்ற வச்சதை பார்த்தான், இருந்தாலும் சைலண்டாக போயிட்டான், நானும் அந்த ஒரு பாயிண்ட்டை அங்கே சொல்லலை அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ளே இருந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கும் சரி மக்களாகிய நமக்கும் சரி குறும்படம் போட்டு கமல் சார் காட்டியிருக்காரு. கண்டிப்பாக பூர்ணிமா இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, குறும்படம்லாம் போட்டு நம்ம பண்ண தப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவார்னு கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அதே நேரம் நிக்சனுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவரோட ஸ்ட்ரைக்கை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் மூடி மறைச்சிருந்தாரு அப்படிங்கிறது இதன் மூலயமா தெரிய வந்திருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாக்கு கமல் சார் இன்னொரு விஷயங்களும் சொல்லியிருந்தாரு, அதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே யூஸ் பண்ணுங்கள், ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் பாதிக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த வீட்டுக்குமே அந்த வரி விலக்கு அப்படிங்கிறது கிடச்சிருந்துருக்கும், ஆனால் நீங்கள் அதை செய்ய தவறிட்டீங்க. மாயாவும் கிட்டத்தட்ட அதே தப்பு தான் பண்ணியிருந்தாங்க. குரூப்பிசம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நிறைய விஷயங்களை பேசி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி பூர்ணிமா வார வாரம் கமல் சார்கிட்ட நிறைய வாங்கி கட்டிக்கிறாங்க, அண்ட் இந்த வாரம் இந்த விஷயங்கள் மூலயமா இன்னும் உறைஞ்சி போயிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் ரொம்ப பாவம் அப்படின்னா நிக்சன் தான், ஏன்னா கேப்டன் ஆனதுக்கப்புறம் யாரை என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு அவர் தான் பாவங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த ஒரு குறும்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.